சிலுவை ஏன் மகத்துவம் வாய்ந்தது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிலுவை பாவத்தை உணர வைக்கிறது. சிலுவை நம் இருதயங்களை மாற்றுகிறது. சிலுவை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சிலுவை நம்மை நல்வழிப்படுத்துகிறது. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலம் என்று சொல்லி இந்த 40 நாட்கள் மட்டும்தான் நம்ம சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிறோம். மீதியான நாட்கள் முழுவதும் சிலுவையை மறந்துவிட்டு கொண்டாட்டம், திருவிழாக்கள் என்று சொல்லி அதன் பின்பாக நேரங்களை செலவிட ஆரம்பிக்கிறோம். 40 நாட்கள் மட்டும் பரிசுத்தமாய் வாழ்ந்த உடனே, சிலுவையை தூக்கின உடனே நம்மளுக்கு பரலோகம் திறந்திருக்காது. சிலுவை நம் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாய் இருக்க வேண்டும். அப்படியே இருக்க வேண்டுமானால் சிலுவையின் மகத்துவத்தை குறித்து நீங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் உண்மையில் என்ன நடந்தது? இன்றைக்கு பூமியில் எது இருக்கிறதோ இல்லையோ, பொறாமை கொண்ட மனுஷ கூட்டம் இன்றைக்கு அதிகமாய் சுற்றித் திரிகிறது. இந்த பொறாமை கொண்ட மனுஷ கூட்டம் தான் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு காரணமாக அமைந்தார்கள். பாரம்பரியத்தை தலையில தூக்கி வச்சு ஆடாத, உண்மையாய் கர்த்தரை நேசி உனக்கும் கர்த்தருக்குமான உறவு பலப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துல போதித்தார். மத வெறியர்களாலும் பாரம்பரிய பெருமை கொண்டவர்களாலும் இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை வீண் குற்றம் சுமத்தி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள். நான் தான் அந்த உலகத்திலே பரிசுத்தவான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொண்டு பாவிகளை அற்புமாய் நினைச்சாங்க. ஆனா அந்த பாவிகளை தான் இயேசு அதிகமாய் நேசித்தார். தன்னோட பாரம்பரியம் தான் பெருசு, தன்னோடைய தலைமுறை தான் பெருசுன்னு பேசி கொண்டிருந்தவங்கிட்ட போய் நீ அதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை நேசிப்பான்னு சொல்லி இயேசு பிரசங்கித்தார். பாவத்தை வெறுக்க கற்றுக் கொடுத்தார். ஜஸ்ட் வாயினால பெருமை பேசி கொண்டிருந்தாங்களே தவிர ஒரு மக்களுக்கு கூட நன்மை செய்யல. ஆனால் என் தேவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். உண்மையை மட்டுமே பேசின தகப்பன், இந்த உலகத்துல நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி அப்படியே ஜனங்களை ஏமாற்றி அவங்களை கீழ்ப்படித்து வச்சிருந்தோமே, இந்த இயேசு வந்து அவங்களெல்லாம் நேசிக்கிறாரே என்று சொல்லி இயேசுவின் மேல் பொறாமை கொண்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த ஜன கூட்டத்தினுடைய உச்சக்கட்ட கேவலமான செயல் என்ன தெரியுமா? கொலை கொள்ளை செயல்களில் ஈடுபட்ட பரபாசை விடுதலை செய் என்று குரல் எழுப்பியது. இருளாய் கிடந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஒளியை ஏற்றி வைத்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டது. இந்த உலகம் நன்மை செய்தவரை, வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தவரை, துன்பத்தில் துணை நின்றவரை மறந்தது. பொல்லாதவனும் தீமையின் வேறுமான பரபாசிற்கு துணை நின்றது. இதுவே அநியாயத்தின் உச்சக்கட்டமாயிருந்தது. உண்மையாய் குற்றம் செய்தவன் விடுதலையாக்கப்பட்டான். குற்றம் செய்யாத இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உன் பாரம்பரியத்தை தலையில தூக்கி வச்சு ஆடாத, கர்த்தரை நேசி என்று சொன்ன இயேசுவுக்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை. இந்த பொறாமை கொண்ட ஜனக்கூட்டம் இயேசுவை வெறுத்தாலும் ஒரு சின்ன தவறு கூட, குறை கூட இயேசுவை குறித்து அவங்களால சொல்ல இயலவில்லை. தன்னோட பதவி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, ஜனக்கூட்டத்திற்காக இயேசுவை சிலுவை சாவிற்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து 3 முறை இயேசு கிறிஸ்துவுக்குள் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி அறிவித்தான். அவன் சந்ததியிலேயே இயேசுவே சிறந்த மனிதர் என்று அவன் ஒப்புக்கொண்டான். இயேசுவை விசாரித்த ஏரோது இயேசு கிறிஸ்துவுக்குள் மரண தண்டனைக்கு தகுதியான எதையும் பார்க்கவில்லை என்று சொன்னான். பிலாத்துவின் மனைவி தன் கணவனிடத்தில் அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே என்று அறிவித்தாள். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் தான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததாக அறிவித்தான். இயேசுவின் வலது பக்கத்தில் அறையப்பட்டிருந்த கல்லன் இவர் தவறாக எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி அறிவித்தான்.
இயேசுவின் மரணத்தை நேரில் கண்ட நூற்றுவர் தலைவன் கூட நிச்சயமாக இவர் நீதிமான் என்று அறிவித்தான். கொள்ளை செயல்களில் ஈடுபட்ட பரபாசிற்கு பதிலாக பாவமே செய்யாத இயேசு சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கப்பட்டார். எந்த ஒரு குற்ற அறிக்கையும் குற்ற சான்றும் இயேசுவை குறித்து இல்லாத போதும் எந்த ஜனங்களுக்கு இயேசு நன்மை செய்தாரோ அந்த ஜனங்களே இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு அந்த நன்றி கட்ட ஜனங்களே காரணமாயிருந்தார்கள். பாவமே அறியாத இயேசு மனிதனின் துரோகத்தினால் வாங்கின அடிகள் ஒவ்வொன்றும் நம் இருதயத்தை கலங்க வைக்கிறது, சிலுவையின் மகத்துவத்தை உணர வைக்கிறது. கிட்டத்தட்ட 6 முறை இரக்க மனம் கொண்ட நம் இயேசு, இரக்க குணமில்லாத மிருக மனம் கொண்ட மனிதனின் கைகளால் அடிக்கப்பட்டார். அவருடைய முகத்தில் காவலர்களும் ரோமானிய வீரர்களும் அடித்தனர். காய்பா கேள்வி கேட்டபோது இயேசு அமைதியா இருந்ததற்காக ஒரு காவலன் இயேசுவை முகத்தில் அடித்தான். அரண்மனை காவலர்கள் இயேசுவை கண்மூடித்தனமாக கெட்டி அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும் பொழுது அவர்களை அடையாளம் காணும்படி கேலி செய்தனர். இயேசுவின் மேல், உன்னத தேவனுடைய குமாரன் மீது எச்சில் துப்பினார்கள், அவர் முகத்தில் அடித்தார்கள். இயேசு விசாரணைக்குட்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த கொடூர செயல் அரங்கேறிக்கொண்டே இருந்தது. நம் இயேசு வாங்கின ஒவ்வொரு அடிகளும் யாருக்காக? நமக்காக, உனக்காக, எனக்காக. நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் இயேசுவை நாமும் அடிக்கிறோம். இயேசுவின் வார்த்தை உதாசனப்படுத்தும் பொழுது நாமும் இயேசுவை கேலி செய்கிறோம். இந்த நன்றி மறந்த பொல்லாத ஜன கூட்டம் ஒரு முறைதான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. ஆனால் நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். சிலுவையின் மகத்துவம் இன்னும் தொடரும்.